இது வரைக்கும் டர்போவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் மோஸ்ட் சேஃபஸ்ட் காரான மஹிந்திரா XUV300. இந்த கார் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது. அண்ட் XUV300 என்கேப் சேஃப்டி ரேட்டிங்கில் அடல்ட்ஸ்க்கு 5 out of 5 ஸ்டாரும் மற்றும் சில்ட்ரன்ஸ்க்கு 5 out of 4 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. அண்ட் ரெண்டு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே XUV300 மட்டும்தான் சில்ட்ரன்ஸ்க்கு சேஃப்டி ரேட்டிங்கில் 5 out of 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே மோஸ்ட் லாங்கஸ்ட் வீல் பேஸ் கொண்ட ஒரே கார் XUV300 மட்டும்தான். ஸோ வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால காருக்குள்ள கேபின் ஸ்பேஸும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். அண்ட் சேஃப்டி ரேட்டிங்லையும் பில்டு குவாலிட்டிலையும் இந்தியாலேயே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கு XUV300. இப்போ நாம இந்த காருடைய W6 வேரியன்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் அண்ட் நம்ம டர்போவீல்ஸ் ஃபேமிலி சார்பாக அந்த மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் உடைய மேனேஜர் ஹாசின் பாசா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மஹிந்திரா ஷோரூம் உடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். அண்ட் கைஸ், நீங்க மஹிந்திரா கார்ஸை டெஸ்ட் டிரைவ் பண்ணணும் இல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண போற மஹிந்திரா கார்ஸ் உடைய டீடைல்ஸ் வேணும்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்ல நீங்க ஷோரூமை நேரடியாகவும் விசிட் பண்ணலாம். அண்ட் உங்க கூட ஷோரூமுக்கு நானும் வரணும்னா என்ன இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க கூட நானும் வரேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ XUV300 W6 வேரியண்டோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்த்தலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கார் XUV300 W6 டீசல் வேரியன்ட் BS6 நாம்ஸ் கொண்டது. இந்த டீசல் காரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்ப்ளூ டேங்க் இல்லை, அதாவது டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூட் இல்லை. இந்த இன்ஜினில் கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டரை எக்ஸாஸ்ட் ஸ்டைல் பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வித் சென்சார்ஸோட. ஸோ இந்த XUV300 ஆட்ப்ளூ போட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ரீஜெனரேஷன் ப்ராசஸ் பண்ணணும், ஃபில்டரை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும்னு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அண்ட் நீங்கள் காம்பேக்ட் எஸ்யூவில் ஒரு BS6 டீசல் காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மஹிந்திரா XUV300 தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா சேஃப்டிலையும் கேபின் ஸ்பேஸ்லையும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் சர்வீஸ்லையும் டாப் நச்சாக இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நாம இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம். லென்த் 3995 mm வித் 1821 mm, ஹைட் 1627 mm, வீல் பேஸ் 2600 mm, பூர் ஸ்பேஸ் 259 to 625 liters, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm, அண்ட் கர்ப் வெயிட் 1307 to 1404 kg. அண்ட் இந்த வண்டியோட எக்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 794,000 to 1,230,000 வரை இருக்கு. அண்ட் இந்த வண்டியில 13 வேரியன்ஸ் ஆஃபர் பண்றாங்க கம்பெனி. பெட்ரோல்ல பார்த்தீங்கன்னா 5 வேரியன்ட், டீசல்ல 5 வேரியன்ட், அண்ட் ஆட்டோமேட்டிக்ல 3 வேரியன்ட். பெட்ரோல்ல W4, W6, W8, W8 ஆப்ஷனல், W8 ஆப்ஷனல் டுவல் டோன். அண்ட் டீசலில் கிடைக்கிற வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் வேரியன்ட் தான், W4, W6, W8, W8 ஆப்ஷனல், W8 ஆப்ஷனல் டுவல் டோன். அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் கிடைக்கிற வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா W6 AMT, W8 AMT, அண்ட் W8 AMT ஆப்ஷனல் டுவல் டோன். அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா டீசலில் மட்டும் அவைலபிளாக இருக்குது, பெட்ரோலில் கிடையாது. அண்ட் மஹிந்திரா கூடிய சீக்கிரத்தில் பெட்ரோல் வேரியண்டில் டர்போ ஸ்போர்ட்ஸ்னு நியூ வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த W6 வேரியண்ட்டோடைய எக்ஸ்டீரியர் லுக் பார்ப்போம். இந்த வேரியண்ட்டோடைய கீ பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளிப் கீ கொடுத்துருக்குறாங்க வித் ரிமோட் ஃபங்க்ஷனோட லாக், அன்லாக் அண்ட் ஃபைன் மை வெஹிக்கல் அலாம் சிஸ்டமோட இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. மஹிந்திரா XUV300 சீதா இன்ஸ்பயர் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வண்டியோட ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் கன்வென்ஷனல் பல்ப்ஸ் தான் இருக்குது. அண்ட் கூடவே சின்னதாக ஒரு பார்க்கிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ட்ரன் இண்டிகேட்டர்ஸும் கூடவே இருக்குது. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ்குள்ளே குரோம் எலமெண்ட்ஸ் அண்ட் கிளாசி பிளாக் ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. அண்ட் இங்கே LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வரும், ஆனால் இந்த வேரியண்ட்டில் வராது, டாப் வேரியண்ட்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் கம்பெனி தரல, ஆனால் நீங்கள் அசசரிஸ் மூலியமாக ஃபாக் லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா சீதா இன்ஸ்பயர் டிசைன்ங்கிறதுனால ஷார்ப்னஸ் அண்ட் ஸ்போர்ட்டினஸ் ஃபீல் தருது. அண்ட் கிரில் ஃபுல்லாக கிளாசி பிளாக்லேயும் இந்த லைன்ஸ்லாம் சில்வர் கலர்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மஹிந்திராவோட லோகோ கிரில்லுக்கு சென்டரில் குரோம் ஃபினிஷோட பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனி. அண்ட் ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக்டு அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்கிட் பிளேட்டும் பிளாக் கலரில் தான் இருக்குது. அண்ட் போனட்டில் பார்த்தீங்கன்னா ஏரோடைனாமிக் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் விண்ட்ஷீல்டில் 2 வைப்பர்ஸ், 2 வாஷர்ஸ் இருக்குது. விண்ட்ஷீல்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே இருக்காது. அண்ட் காருடைய ரைட் ஹேண்ட் சைடு வியூ இது, அதாவது டிரைவர் சைடு வியூ இது.
இங்கே கிளாடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரில் இருந்து அப்படியே ரியர் பம்பர் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. இங்கே டோர் கிளாடிங்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளாடிங்ஸ்லாம் காரோடைய சைடு பாடியை மைனர் கிராச்சஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோன் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டயர் சைஸ் 205/65 செக்ஷன், ரேடியல் 16 இன்ச், டியூப்லெஸ் வித் ஸ்டீல் வீல் கேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மேட் பர்சன் ஸ்டட் வித் ஆன்டி ரோல் பால் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிரேக் டைப் பார்த்தோம்னா, அதாவது ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காருடைய ஃபெண்டரில் இருக்குது. அண்ட் பாடி கலர்டு ORVMs கிடைக்கும். இங்கே மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. அண்ட் உங்களுக்கு ORVMsல குரோம் கிட் வேணும்னா அதை நீங்கள் அக்சசரிஸ் மூலியமாக வாங்கிக்கலாம். அண்ட் டாப் வேரியன்ட் W8ல ஹீட்டட் ORVMs இருக்குது. இந்த ஹீட்டட் ORVMs எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்திலையோ இல்லை பனிலேயோ நீங்கள் காரை ஓட்டிட்டு போகிறீங்க, அப்போ ORVMsல ஃபாக்ஸ் ஏறும், அதாவது ORVMsல பனி படர்ந்து விசிபிலிட்டியே கம்மியாகும். ஸோ அப்போ ஹீட்டட் ORVMs இருக்கிறதுனால கிளாஸை மைன்யூட்டாக ஹீட் பண்ணும். அப்போ ORVMsல இருந்த பனி மலைத்துளிலாம் விலகி ஒரு கிளியரான விஷன் கொடுக்கும். பிளைண்ட் ஸ்பாட்டும் இருக்காது. அண்ட் இது ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரும் கூட. ஸோ நீங்கள் W8 வேரியன்ட் வாங்குனீங்கன்னா இந்த ஹீட்டட் ORVMs உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ நாம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற W6 வேரியண்ட்டுக்கு வருவோம். இங்கே விண்டோ லைனில் பார்த்தீங்கன்னா குரோம் யூசேஜஸ் இல்லை, இருந்தாலும் அசசரிஸ் மூலியமாக நீங்கள் இந்த விண்டோ குரோம் லைன் கிட்டே வாங்கிக்கலாம். அண்ட் விண்டோ கிளாஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்யூட் சைஸில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் காருடைய ஏ பில்லர் கிளாசி பிளாக்லையும், பி பில்லர் மேட் பிளாக்லையும், அண்ட் சி பில்லர் கிளாசி பிளாக் ஃபினிஷ்லையும் இருக்குது. அண்ட் வண்டியோட ரூஃபில் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷில் ரூஃப் லைட்ஸ் இருக்குது, கூடவே பவர் ஆண்டனாவும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் கிடைக்கும். டோர் ஹேண்டில்ஸில் குரோம் கேட் வேணும்னா அக்சசரிஸ் மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காருடைய சைடு பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த லைன்ஸ் ரெண்டு விஷயத்தை குறிக்குது. ஃபர்ஸ்ட், ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. கார் ஹை ஸ்பீடு எடுக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக இந்த லைன்ஸ் உதவும். அதாவது வண்டி காற்றை கிழிச்சிட்டு போகும்போது இந்த லைன்ஸ் காற்றுக்கும் வண்டிக்கும் நடுவில் ஒரு பாண்டிங் ஃப்ரிக்ஷனை உண்டாக்கும். ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி அப்போ வண்டியை பேலன்ஸாக வைக்கும். அண்ட் கார் ரோல் ஓவரும் ஆகாது. அண்ட் செகண்ட், இந்த லைன்ஸ் எது குறிக்குதுன்னா இங்கே ஒரு தின் மெட்டல் ஷீட் இருக்கும். அதாவது காரோடைய சைடில் வேற ஏதாச்சும் வண்டி வந்து ஹிட் பண்ணாலும் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு அவ்வளோவா அடிபடாமல் இந்த இம்பாக்டோடைய வைப்ரேஷன்ஸை அந்த மெட்டல் ஷீட் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் நம்ம சைடு இம்பாக்ட் பீம்னு சொல்கிறோம் சேஃப்டி ஃபீச்சரில். அண்ட் வண்டியோட ரியர் டயர் பார்த்தீங்கன்னா இதுவும் பிரிஸ்டோன் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லா டயர்ஸ்க்கும் சேம் வீல் சைஸ் தான். அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் வித் காயில் ஸ்பின்னிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ 4 வீலுக்கும் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபியூச்சரும் கூட. அதாவது எல்லா வேரியன்ஸ்லேயும் ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த காருடைய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2600 mm. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பேக்ட் SUV செக்மெண்ட்லேயே மோஸ்ட் லாங்கஸ்ட் வீல் பேஸ் கொண்ட ஒரே கார் XUV300 மட்டும்தான். அண்ட் இந்த வண்டியோட டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.3 meters, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm ஈஸியாக ஆஃப் ரோடிங்கும் பண்ண முடியும். அண்ட் வண்டியோட ரியர் போர்ஷன் வியூ இது. ரியர் லுக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஐ கேச்சிங்காக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு பேக் வியூவில் இருந்து இந்த ரூஃபோடைய வியூ காமிக்கிறேன். இங்கே பவர் ஆண்டனா, கிளாசி பிளாக் ரூஃப் லைல் இருக்குது. அண்ட் ரியரில் ஸ்பாய்லரோட ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. அண்ட் லிவ் யாங் லிவ் ஃப்ரீன்னு மஹிந்திராவுடைய டேக் லைன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் கிளாஸில் இந்த W6 வேரியண்ட்டில் டீஃபாகர் வைப்பர் வாஷர் கிடையாது. அண்ட் இங்கே மஹிந்திராவுடைய பேஜிங் குரோம் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் மெயின் அட்ராக்ஷனே இந்த LED டைல் லேம்ப்ஸ் தான். ஃபுல்லாக LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்க்ளூடிங் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் அண்ட் ரிவர்ஸ் லைட்டும் LED தான். அண்ட் இந்த LED டைல் லேம்ப் ஆனில் இருந்தால் இப்படி தான் இருக்கும். நைட் டைமில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்பவும் ஒரு அழகான லுக் எடுத்து தருது ரியர் போர்ஷனுக்கு. W6 வேரியண்டோடைய பேஜிங் XUV300 பேஜிங் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் பம்பரில் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, கூடவே ஃபாக் லைட்ஸும் இருக்குது. ஆனால் ரியர் ஃபாக் லைட் இந்த W6 வேரியண்ட்டில் இல்லை. W8 வேரியண்ட்டில் ரியர் ஃபாக் லைட் கிடைக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியர் பம்பர் ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஸ்கிப் லைட்டும் பிளாக் கலரில் தான் இருக்குது. அண்ட் காரோடைய ரியர் போர்ஷனில் இருந்து அண்டர் பாடி வியூ இது. அண்ட் வண்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ இது. ஆஸ் யூஸ்வல் ரைட் ஹேண்ட் சைடு வியூ மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பாடி கலர்டு டோர் ஹேண்டல்ஸ், பாடி கலர்டு ORVMs, டர்ன் இண்டிகேட்டர் இன் ஃபெண்டர், வீல் ஆர்ச்சர், சைட் பாடி கிளாடிங்னு சேம் வியூ தான் இருக்கும்.
ஆனா இங்க ஃபியூல் டேங்க் கிடைக்கும். போத் பெட்ரோல் அண்ட் டீசல்ல பாத்தீங்கன்னா 42 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கிடைக்கும். அண்ட் ஓவரால எக்ஸ்டீரியர் லுக் பாக்க ஸ்போர்டினஸ் அண்ட் ரஃப் அண்ட் டஃப் ஃபீல் தருது. இப்போ நாம இந்த காரோடைய இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம இப்போ டிரைவர் சைட் டோர்ல இருந்து ஆரம்பிப்போம். டோர் ஓபன் பண்ணும்போது நல்லா சாலிடான ஃபீல் தருது. ஏன்னா பில்டு குவாலிட்டியில மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கார் XUV300. அண்ட் டோர்ல பார்த்தோம்னா டோல் டோன் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஐவேரி. இங்க ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மஹிந்திரா. அண்ட் பிளாக் கலர்டு டோர் ஓபனர், ட்விட்டர், ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்க ஆம் ரெஸ்டும் இருக்கு. அண்ட் இங்க ஒரு சின்னதா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் உடைய கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். அண்ட் டிரைவர் சைடு விண்டோல ஆட்டோ டவுன் ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் ஆல் டோர்ஸ் லாக் அன்லாக் உடைய சுவிட்சும், ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் உடைய லாக் அன்லாக் உடைய சுவிட்சும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஓவர்விஎம்ஸ் உடைய கண்ட்ரோல்ஸ் இங்க கிடைக்கும். இங்க எல்லா சுவிட்சஸும் பாத்தீங்கன்னா பேக் லைட் இலுமினேட்டடோட தான் இருக்கு. அண்ட் கீழே ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் அவைலபிளா இருக்கு வித் மேப் பாக்கெட்ஸோட. அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு டோர்ஸ்லயும் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பிளாக் கலர் ஸ்கப் பிளேட் இருக்கு. இந்த ஸ்கப் பிளேட் எதுக்குன்னா இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் பண்ணும்போது காரோட பாடி பெயிண்ட்ல ஸ்கிராச்சஸ் ஆகாம இருக்க. அண்ட் டிரைவர் சீட் பார்த்தோம்னா அட்ஜஸ்டபிள் சீட் தான். ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா உள்ள ஏறுறதுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் W6 வேரியன்ட் சீட்ல ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லை, ஆனால் சீட்டை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் மெத்தட் பார்த்தீங்கன்னா W8 வேரியன்ட்ல இருக்கு. அதாவது 6-way அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் W8 வேரியன்ட்ல இருக்கு. W6 வேரியன்ட்ல ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லை, முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ணா 6 feet ஹைட், என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் முட்டிக்கும் டேஷ்போர்டுக்கும் உள்ள கேப் பாருங்க, நல்லா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டாப் வேரியன்ட் W8ல நீக்கு ஹேர் பேக் இருக்கு. அதாவது காலுடைய முட்டிக்கும் ஹேர் பேக் இருக்கு. டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 ஹேர் பேக்ஸ் இருக்கு. இந்த வேரியன்ட்ல 2 ஹேர் பேக்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் டை சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. அண்ட் இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொண்டதுனால இங்கே 3 பெடல்ஸ் இருக்கு, கிளச், பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பேக் லைட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அனலாக் வித் MID ஸ்க்ரீனோட இருக்கு. அண்ட் இந்த கிளஸ்டரில் ஸ்பீடோமீட்டர் அண்ட் RPM மீட்டர் அனலாக்லேயும், ஃபியூல் கேஜ் இன்ஜின் டெம்பரேச்சர் டிஜிட்டல்லையும் இருக்கு. அண்ட் பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங், இன்ஜின் செக் வார்னிங், இன்ஜின் ஆயில் வார்னிங், ஸ்டீரிங் மோட் இண்டிகேட்டர், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், சீட் பெல்ட் வார்னிங், ABS இண்டிகேட்டர், ஹேண்ட் பிரேக் அலார்ட் போன்ற வார்னிங் சைன்ஸ் இந்த கிளஸ்டரில் காட்டும். அண்ட் இந்த MID ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, இன்ஜின் ரன்னிங் டைம், டிஸ்டன்ஸ் டு MT, ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ப்ஷன், டோட்டல் கிலோமீட்டர்ஸ், டிஜிட்டல் கிளாக், அவுட் சைட் டெம்பரேச்சர், டோர் ஓப்பன் வார்னிங், கீர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், டயர் பொசிஷன் மானிட்டர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் இன்ஜின் டெம்பரேச்சர், ஸ்டேரிங் மோட் டிஸ்பிளே அண்ட் கிளஸ்டர் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் போன்ற ஃபியூச்சர்ஸ் இந்த MID ஸ்க்ரீனில் கிடைக்கும். அண்ட் கைஸ், டயர் பொசிஷன் மானிட்டர் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் டயருடைய பொசிஷன் MID காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேரிங்கை ரைட்டில் திருப்புனா MID ஃப்ரண்ட் டயர் ரைட் சைடில் திரும்பி இருக்கிறது காட்டும். அண்ட் ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடில் திரும்புனா MID ஃப்ரண்ட் டயர் லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்கிறது காட்டும். அண்ட் ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட்டாக வச்சா MID ஃப்ரண்ட் டயர் நேராக இருக்கிறது காட்டும். ஸோ ஃப்ரண்ட் டயர் எந்த ஆங்கிளில் திரும்பி இருக்குன்னு MID தெளிவாக காட்டும். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கூட. அண்ட் ஸ்டேரிங் மோட் டிஸ்பிளேனா ஸ்டேரிங்க்கு 3 மோட்ஸ் மஹிந்திரா கொடுத்துருக்குறாங்க. அது கம்ஃபர்ட், நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோட்ஸ். சென்ட்ரல் கன்சோலில் ஸ்டேரிங் மோட்ஸ்க்குன்னு பட்டன் இருக்குது. இங்கே ப்ரெஸ் பண்ணால் MID நம்ம எந்த ஸ்டேரிங் மோடை செலக்ட் பண்ணுறோம்னு காட்டும். இப்போ பார்த்தோம்னா ஸ்போர்ட் மோடில் இருக்குது. இப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கம்ஃபர்ட் மோடுக்கு மாத்துறேன். அண்ட் அகைன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நார்மல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இதில் நார்மல் மோடுக்கு அர்த்தம் ஸ்டேரிங் ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மத்தியில் அந்த ஸ்டேரிங்கோடைய வெயிட் அதில் இருக்கும். ஸோ இந்த நார்மல் மோடை பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவிங் அப்போ யூஸ் பண்ணலாம். அண்ட் கம்ஃபர்ட் மோட்னா ஸ்டேரிங் ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த கம்ஃபர்ட் மோடை நீங்கள் டைட் பார்க்கிங் பண்ணும்போதோ இல்லை ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டும் போதோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட் மோட்னா ஸ்டேரிங் ஹெவியாக இருக்கும். இந்த மோட் ஹைவேல நீங்க ஹை ஸ்பீட் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஸ்டேரிங் மோடை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், ஃபைனலாக கிளஸ்டர் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சோலில் ஸ்டேரிங் மோட் பட்டன் பக்கத்தில் செட்டுன்னு ஆப்ஷனோட ஒரு பட்டன் இருக்கு. இந்த செட் பட்டனை ப்ரெஸ் பண்ண MID நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஆப்ஷன் தான் ILL வரும். அண்ட் அந்த ILL பக்கத்தில் 0.6 இருக்குல்ல, அது பிரைட்னஸோடைய லெவலை குறிக்கும். டோட்டலாக 6 லெவல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 நான் பிரைட்னஸோடைய லெவலை குறைக்கிறேன்.
அண்ட் கிளஸ்டருடைய பிரைட்னஸும் கம்மி ஆகுறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் அகைன் நான் லெவலுடைய இன்க்ரீஸை அதிகப்படுத்துகிறேன். இப்போ கிளஸ்டருடைய பிரைட்னஸ் அதிகமாகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ஐ கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய பிரைட்னஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த W6 வேரியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் மஹேந்திரா ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரிப்பை ப்ரொவைட் பண்ணுது. இதில் லெதர் ராப்டு இல்லை, ஆனால் அசசரிஸ் மூலியமாக லெதர் ராப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் மஹேந்திராவுடைய லோகோ ஸ்டேரிங் வீலுக்கு சென்ட்ரலில் க்ரோம் ஃபினிஷோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டேரிங் ரைட் ஹேண்ட் சைடில் எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லை. அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமுடைய கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாகலில் பார்த்தீங்கன்னா வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். அண்ட் ரைட் சைட் டாகல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். இங்கேயும் சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபியூச்சர் நீங்கள் ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது காரை நியூட்ரலில் போட்டு கிளச்சில் இருந்து காலை எடுத்துட்டீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். அண்ட் அகைன் நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஸோ இதனால் உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாகும். அண்ட் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், நான் கிளச்சில் இருந்து தான் காலை எடுக்க சொன்னேன், பிரேக்லேருந்து எடுத்துடாதீங்க, வண்டி மூவ் ஆகிடும். அண்ட் இங்கே ஹெட்லைட் பீம் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, கீழே ஃபியூஸ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது போனட் ஓப்பன் பண்ணுற லிவர், இதை புல் பண்ணால் போனட் ஓப்பன் ஆகும். இது ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர். அண்ட் கைஸ், டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவல் டோன் ஃபினிஷ் கலரில் கொடுத்துருக்குறாங்க. எந்தவித பேனல் கேப்ஸும் இல்லாமல் டேஷ்போர்ட் கிளியராக இருக்குது. டேஷ்போர்டுக்கு மேலே பிளாக் ஃபினிஷும் டேஷ்போர்டுக்கு கீழே ஐவேரி கலர் ஃபினிஷும் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. அண்ட் கோ பேசஞ்சர் டோர்லேயும் ஆம்ரெஸ் சின்ன ஒரு ஸ்பேஸ், பவர் விண்டோஸோடைய ஸ்விட்ச், பிளாக் கலர் இன்னர் டோர் ஹேண்டல்ஸ் அண்ட் பாட்டல் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். அண்ட் கோ பேசஞ்சர் வசதிக்காக இங்கே கிராப் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சீட்ஸ்லாம் நல்லா குஷ்னிங்காக இருக்குது, கிரேட் கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இந்த சைட் லம்பர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வண்டி கார்னரிங் பண்ணும்போது நல்லா ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் எல்லா சீட்ஸ்லையும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷலாக செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சென்டர் பேசஞ்சருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க மஹேந்திரா. அண்ட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRBM கிடைக்கும். அண்ட் சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் டச் சிஸ்டம் இருக்குது. இந்த டச் சிஸ்டமில் மீடியா, ரேடியோ, ஈகோ சென்ஸ், ஃபோன், நேவிகேஷன், கார் இன்ஃபோ, செட்டிங்ஸ், இ மேனுவல், ப்ளூடூத், ஆக்ஸ் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டி, மஹேந்திரா ப்ளூ சென்ஸ் ஆப், FM, டிஸ்டன்ஸ் டு MT, கிளாக் போன்ற இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த W6 வேரியன்ட் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் கிடைக்கும். அண்ட் இந்த சிஸ்டமில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளே W6 வேரியண்ட்டில் இல்லை, ஆனால் W8 வேரியண்ட்டில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளே கிடைக்கும். அண்ட் சிஸ்டம்க்கு கீழே ஹோம், ரேடியோ, ஃபோன், டச் சிஸ்டம் ஆன் ஆஃப், நேவிகேஷன், டிஸ்பிளே அண்ட் ப்ரோக்ராம் இது போன்ற 7 சுவிட்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்மார்ட் ஸ்டேரிங் மோட் கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குது. அண்ட் செட் ட்ரிப்புன்னு 2 சுவிட்சும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதர் லைட் சுவிட்ச் இருக்குது. அண்ட் இங்கே ஆல் சீட்ஸோடைய சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது, அதாவது XUV300 ஒரு 5-seater கார். ஸோ 5 பேருடைய சீட் பெல்ட் ரிமைண்டர் இங்கே காட்டும். யாராச்சும் சீட் பெல்ட் போடலைன்னா இங்கே லைட் எரியும். அண்ட் இந்த ஆரஞ்ச் கலர் லைட் சிம்பிள் தெரியுதுல கைஸ், அதுக்கு அர்த்தம் கோ பேசஞ்சர் சைடு ஹேர் பேக் இண்டிகேட்டர், அதாவது கோ பேசஞ்சர் சைட் டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே கோ பேசஞ்சருடைய ஹேர் பேக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த ஆரஞ்ச் கலர் லைட் எரியாது. அண்ட் ஹேர் பேக்கை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஆரஞ்ச் கலர் லைட் எரியும். ஸோ இந்த கோ பேசஞ்சர் ஹேர் பேக் ஆன் ஆஃப் ஃபியூச்சர் மஹேந்திரா ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, சின்ன பசங்க இந்த கோ பேசஞ்சர் சீட்டில் உக்காந்துட்டு வராங்கன்னா அப்போது ஒரு வேளை கார் இம்பேக்ட் ஆகி ஹேர் பேக் ஓப்பன் ஆனால் இந்த குழந்தையோட ஃபேஸ்லேயே பலமாக அந்த ஹேர் பேக் அடிக்கும். அதாவது ஹேர் பேக் சுமார் 370 km வேகத்தில் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்பீடில் ஒரு ஹேர் பேக் குழந்தையோட ஃபேஸில் பட்டால் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஒரு பாக்ஸர் ஓங்கி ஃபேஸில் பஞ்ச் பண்ணால் எந்த அளவுக்கு பாதிப்பு தருமோ அதை விட 40% அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த குழந்தையோட ஃபேஸில். ஆனால் அடல்ட்ஸ்க்கு இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஏன்னா அடல்ட்ஸ்க்கு சீட் பெல்ட்டில் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சேஃப்டி ஃபியூச்சர் இருக்கிறதுனால கார் இம்பேக்ட் ஆகும்போது சீட் பெல்ட் டக்குன்னு அந்த நபரை பிடிச்சிக்கும். அந்த நபருடைய செஸ்ட் ஸ்டேரிங் வீலில் அடிப்படாமல் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சேஃப்டி ஃபியூச்சர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அந்த நபருடைய ஃபேஸ் சீட் பெல்ட் இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டேரிங் வீலை நோக்கி போகும். ஸோ அதுக்கு தான் ஹேர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஃபேஸ் ஸ்டேரிங் வீலில் அடிப்படாமல் அந்த ஹேர் பேக்ஸ் அந்த நபருடைய ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் குழந்தைக்கு ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சேஃப்டி ஃபியூச்சர் இருந்தாலும் கார் இம்பேக்ட் ஆகும்போது முழு உடம்பும் முன்னாடி தள்ளப்படும்.
அதாவது குழந்தையோட முழு உடம்பும் முன்னாடி தள்ளப்படும். அப்போ ஹேர் பேக் சுமார் 340-370 கிலோமீட்டர் ஸ்பீடுல ஓபன் ஆகும். அந்த ஹேர் பேக்ஸ் குழந்தையை டச் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? எலும்புகள் நொறுங்கிவிடும். இதுக்கு தான் சின்ன குழந்தைகளுக்குன்னு ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட் வந்து ரியர் சீட்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ல உங்களுடைய குழந்தைகளை உட்கார வைங்க, அதுதான் சேஃப்டியும் கூட. ஸோ கைஸ், இதுக்கு தான் குழந்தைகளையும் பெரியவங்களையும் பின்னாடி செகண்ட் ரோல உட்கார சொல்றாங்க. அண்ட் இதை திங்க் பண்ணி தான் மஹிந்திரா இந்த கோ பேசஞ்சர் சைடு ஹேர் பேக்கை ஆன் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்டு குழந்தைகள்னா எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஹேர் பேக்ஸை ஆஃப் பண்ணிடாதீங்க. உங்களுடைய குழந்தைக்கு கால் தரையில் படலானா, அதாவது சீட்டை விட்டு வெளியில் வந்தும் கால் தரையில் படலானா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது சீட்டை பின்னாடி தள்ளி, அதாவது சீட்டை பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி கோ பேசஞ்சர் சைடு ஹேர் பேக்கை ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய குழந்தைக்கு கால் தரையில் டச் ஆனால், அதாவது காருடைய ஃப்ளோரில் டச் ஆனால், அப்போ கண்டிப்பாக ஹேர் பேக்ஸை ஆன் பண்ணிடுங்க. அண்ட் அங்கேயும் சீட்டை முழுசாக பின்னாடி தள்ளி வச்சிருங்க, அதுதான் சேஃப். அண்ட் இது ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபியூச்சருங்கிறதுனால நான் உங்களுக்கு இவ்வளோ தெல்ல தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் கைஸ். அண்ட் மஹிந்திராவும் இதை திங்க் பண்ணி தான் இந்த சேஃப்டி ஃபியூச்சரை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடல்ட்ஸ் யாராச்சும் கோ பேசஞ்சர் சீட்டில் உட்காந்தாலும் இங்கே ஹேர் பேக்ஸை கண்டிப்பாக ஆன் பண்ணணும். ஹேர் பேக்ஸ் ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு அந்த ஆரஞ்ச் கலர் லைட் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆரஞ்ச் கலர் லைட் எரிஞ்சா ஹேர் பேக் ஓப்பன் ஆகும், அதாவது ஹேர் பேக் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்ச் கலர் லைட் அங்கே ஆஃப்ல இருந்தால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது ஹேர் பேக் ஆன் பண்ணணும். அதாவது அங்கே அடல்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய குழந்தைகள் பெரிய குழந்தைகள் உட்காந்தா ஹேர் பேக்ஸை கண்டிப்பாக ஆன் பண்ணணும். அண்ட் இங்கே மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். அண்ட் டாப் வேரியன் W8 பார்த்தீங்கன்னா டுவல் ஜோன் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் கிடைக்கும். அண்ட் இந்த W6 வேரியண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஏசி ஆப்ஷன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம கேபின் சீக்கிரமாகவே சில் ஆகிடும். அண்ட் இங்கே ஆக்ஸ் அண்ட் USB இன்போர்ட் இருக்குது. கீழே 12-volt சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸோ மொபைலை சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே ரப்பர் மேட் கொடுத்துருக்குறாங்க. இதனால் உங்கள் மொபைல் இங்கே வச்சாலும் ஒரு ஸ்க்ராச்சும் படாமல் சேஃபாக இருக்கும். அண்ட் 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் லிவர் கொடுத்துருக்குறாங்க வித் குரோம் அண்ட் கிளாசி பிளாக் ஃபினிஷில். அண்ட் ரிவர்ஸ் கியர் போடணும்னா இந்த மாதிரி அந்த நாபை மேலே ப்ரெஸ் பண்ணி ரிவர்ஸ் கியரை போடணும். இந்த நாபை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட முடியாது. ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபியூச்சருக்காக தான் கைஸ். ஃபர்ஸ்ட் கியர் போடும்போது தப்பி தவறி ரிவர்ஸ் கியர் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நாப் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாபை ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கியர் போடுற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி தள்ளிங்கன்னா ரிவர்ஸ் கியர் விழும். இந்த நாபை ப்ரெஸ் பண்ணாமல் தள்ளிங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் விழும். இங்கே லெதர் ராப்டு பண்ணியிருக்கிறாங்க கியர் லிவரை சுற்றி. அண்டு ரெண்டு கப் ஹோல்டர்ஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக். மேனுவல் ஹேண்ட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கைஸ், இங்கே டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் வசதிக்காக ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்ம் ரெஸ்ட் கீழே ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. அண்ட் இது ஒரு மூவபிள் இல்லை, ஃபிக்ஸ்டு ஆர்ம் ரெஸ்ட் தான். இருந்தாலும் நல்லா கை வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு க்ளோவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். நல்லா டீப்பான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. அண்ட் இங்கே கோ பேசஞ்சர் சைடில் ஒரு ஹேர் பேக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே டிரைவர் சைடில் இந்த ஸ்டேரிங்கில் ஒரு ஹேர் பேக் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக இந்த வண்டியில் ரெண்டு ஹேர் பேக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஹேர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டான W4 அண்ட் இந்த வேரியண்டான W6 கிடைக்கும். அண்ட் 7 ஹேர் பேக்ஸ் டாப் வேரியண்டான W8 கிடைக்கும். அண்ட் என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet. எனக்கு இந்த ஃப்ரண்ட் போனட் எட்ஜஸ் கிளியராக தெரியுது. நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த போனட்டோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராக தெரியுது என்னோட ஹைட்டுக்கு. அண்ட் உங்களுக்கும் கிளியராக தான் தெரியும், ஏன்னா இதோட சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னால ஒரு கமாண்டிங் பொசிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. அண்ட் மேலே ரூஃபில் ஒரு மைக் இருக்குது ஃபோன் கால்ஸ் பேசுறதுக்கு. அண்ட் இங்கே டிரைவருக்கு சன்ஷேட் இருக்குது. அண்ட் கோ பேசஞ்சருக்கும் சன்ஷேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். ரியர் பேசஞ்சர் டோர் ஓப்பன் பண்ணாலே இங்கேயும் ஹெவியான ஒரு ஃபீல் தருது. அதாவது நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி தான் மஹிந்திரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு வியூ நான் காட்டுறேன் இப்போது. அந்த ஃப்ரண்ட் டோர் விண்டோவையும் அண்ட் இந்த ரியர் டோர் விண்டோவையும் ஒன்றா சேர்த்து பாருங்கள். அந்த கிளாஸ் ஏரியாவுடைய சைஸ் நல்லா மேசிவாக அடிக்யூட்லேயே இருக்குது. அண்ட் ரியர் டோரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இன்னர் டோர் ஹேண்டல்ஸ்,
பவர் விண்டோஸோடைய இலுமினேட்டட் ஸ்வீட், ஒரு சின்ன ஸ்பேஸ் அண்ட் ஆம் ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது எல்லா டோர்ஸ்லேயும் சேம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் பக்கத்துலேயே ஒரு மேப் பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இதில் சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் சின்ன பொருட்கள் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ரியர் டோரில் ரிஃப்ளெக்டர்ஸ் கிடையாது. ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்க்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பேக் 2 டோர்ஸ்க்கு ரிஃப்ளெக்டர்ஸ் இல்லை. அண்ட் உள்ளே ஏற இறங்க இந்த கேப்பை பாருங்கள், நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இக்ரஸ் அண்ட் எக்ரஸ் ஈஸியாகவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் சீட்டை என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் 6 ஃபீட் என்னோட ஹைட்டுக்கு இந்த ரியர் சீட்டில் என்னோட கால் முட்டிக்கும் அந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கும் உள்ள கேப்பை பாருங்கள், நல்லா ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ரியர் சீட்டில் அண்டர் தை சப்போர்ட்டுக்கும் நல்லா சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் ரியர் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா குஷ்னிங்காகவே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரியர் சீட் ஹெட்ரூம் பாருங்கள், என்னுடைய ஹைட்டுக்கு நல்லாவே அந்த ரூஃபுக்கும் என்னுடைய ஹெட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா ஒரு ஹெட்ரூம் ஃப்ரண்ட் ரோலையும் சரி ரியர் ரோலையும் சரி கிடைக்கும். ஸோ XUV300 லாங் ட்ராவல்ஸை உங்களால் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போக முடியும். அண்ட் சீட்டோட ஸ்டிச்சிங்ஸ்லாம் பாருங்கள், ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிளாக் கலர் சீட்டுக்கும் அந்த இந்த ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்கும் பார்க்க ஐ கேச்சிங்காக இருக்குது. அண்ட் ரூஃபில் ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் சென்ட்ரலில். ஸோ ரியர் கேபின் கிடைக்கும். அண்ட் ரியர் சீட்டில் 3 பேர் தாராளமாக உட்கார முடியும். ஏன்னா இந்த வண்டியோட விட்த் பார்த்தீங்கன்னா 1821 மில்லிமீட்டர்ங்கிறதுனால 3 பேர் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அண்ட் இங்கே ரியர் பேசஞ்சர் 3 பேருக்கும் சீட் பெல்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க மஹிந்திரா. அண்ட் சென்ட்ரலில் உட்காந்து வர பேசஞ்சருக்கு 3-point seat belt கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அண்ட் அகைன் நான் திருப்பவும் சொல்கிறேன், ரியர் சீட்டில் சென்டராக உட்காந்துட்டு வர பேசஞ்சருக்கு மஹிந்திரா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியரில் இருந்து பார்த்தா ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும், ரொம்பவும் ஒரு அழகான வியூ எடுத்து தருது. அண்ட் கைஸ் இந்த ஹோல் இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ஐவேரி அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹோல் கேபினும் பார்க்கறதுக்கு ஒரு ஏரி ஃபீல் தருது. அண்ட் கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரண்ட் ரோக்கு மட்டும் 4 AC vents கிடைக்கும், ரியர் ரோக்கு AC vents இல்லை. இருந்தாலும் மஹிந்திராவோட ஏசி so instinctive and so passionate, every word I move so descriptive like an adjective, I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over facts over tracks, this and that, spitting slow, spitting fast, I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness, a reflection of the emptiness, hilarious, you think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, interior, you know I'll always be a bit superior, get off of me, this ain't no humble brag, I want you to hear words, you can say them back, I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. பண்ணிட்டு இருக்கிறது W6 உடைய டீசல் வேரியன்ட் BS6 நாம்ஸ் கொண்டது. இன்ஜின் டைப் DOHC 4 சிலிண்டர் அண்ட் 4 வால்ஸ் பெர் சிலிண்டரோட 1.5 லிட்டர் டெர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின். டிஸ்பிளேஸ்மெண்ட் 1497 cc, மேக்ஸ் பவர் 115 bhp அட் 3750 rpm ப்ரொடியூஸ் பண்ணோம். மேக்ஸ் டார்க் 300 Nm அட் 1500 to 2500 rpm ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் டீசலுடைய ARAI சர்டிஃபிகேட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 km/L. அண்ட் ரியல் லைஃப் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22-24 km/L. அண்ட் டீசலுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 42 லிட்டர்ஸ். அண்ட் இந்த டீசல் இன்ஜின் BS6 நாம்ஸ்ல இருக்கு. இருந்தாலும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, BS6 நாம்ஸ்ல இருந்தாலும் ஆட் ப்ளூ போட தேவையில்லை. சோ உங்களுக்கு ரீஜெனரேஷன் ப்ராசஸ் பண்ணணும், ஃபில்டரை கிளீன் பண்ணணும்னு ஒரு டென்ஷனும் இருக்காது. சோ XUV300 டீசல்ல நீங்க கண்டிப்பா தைரியமாக வாங்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் டீசலுக்கும் சேம் பவர் அண்ட் டார்க் தான். இப்போ நாம பெட்ரோல் இன்ஜினோட டீடைல்ஸ் பார்ப்போம்.
இன்ஜின் டைப் DOHC 3 cylinder அண்ட் 4 valves பெர் சிலிண்டரோட 1.2 liter டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1197 cc மேக்ஸ் பவர் 108.6 bhp அட் 5000 rpm ப்ரொடியூஸ் பண்ணோம் அண்ட் மேக்ஸ் டார்க் 200 Nm அட் 2000 to 3500 rpm ப்ரொடியூஸ் பண்ணோம் பெட்ரோல் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் 42 liters தான் அண்ட் பெட்ரோலோடைய ARAI சர்டிபிகேட்டோட மைலேஜ் 17 km பெர் லிட்டர் அண்ட் ரியல் லைஃபோடைய மைலேஜ் 18 to 19 km பெர் லிட்டர் அண்ட் ரெண்டு இன்ஜின்ஸோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 175 km பெர் ஹவர் அண்ட் இந்த பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா BS6 நாம்ஸோட இருக்கு இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பத்தி பார்ப்போம் பெட்ரோல்ல பார்த்தீங்கன்னா 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் ஆஃபர் பண்றாங்க அண்ட் டீசல்ல பார்த்தீங்கன்னா 6-speed மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ரெண்டு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் XUV300 ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொண்டது இப்போ நாம W6 வேரியண்ட்டில் கிடைக்கிற கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர் சேஃப்டி ஃபியூச்சர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபியூச்சர் அண்ட் ஃபைனலாக கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நாம இப்போ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர் பற்றி பார்த்துடலாம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பவர் பூட் ஹேர் கண்டிஷனர் ஹீட்டர் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் லோ ஃபியூல் வார்னிங் லைட் அசசரி பவர் அவுட்லெட் சென்டர் ரீடிங் லேம்ப் ஆல்ரோ சீட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல் கப் ஹோல்டர் ஃப்ரண்ட் சீட் லம்பர் சப்போர்ட் நேவிகேஷன் சிஸ்டம் ஃபோல்டபுள் ரியர் சீட் 60:40 ஸ்பிளிட் USB சார்ஜர் ஃப்ரண்ட் சென்ட்ரல் கன்சோல் ஆம்பரேஜ் வித் ஸ்டோரேஜ் லேம்ப் சேஞ்ச் இண்டிகேட்டர் டேக்ஓ மீட்டர் எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் ஃபேப்ரிக் அப்பாசிட்டி க்ளோவ் பாக்ஸ் டிஜிட்டல் கிளாக் டிஜிட்டல் ஓடோமீட்டர் டுவல் டோன் டேஷ்போர்ட் பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரர் வீல் கவர்ஸ் பவர் ஆண்டனா ரியர் ஸ்பாய்லர் ரூஃப் லைல்ஸ் அண்ட் அடிஷனல் ஃபியூச்சர் டிஸ்பிளேல ஷோ ஆகும் அதை நீங்கள் பவுஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் கைஸ் இப்போ நம்ம பார்த்த கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர் W6 வேரியண்ட்டோடையது அண்ட் W6 வேரியண்ட்டுடைய சேஃப்டி ஃபியூச்சர் பார்க்கலாம் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் சென்ட்ரல் லாக்கிங் பவர் டோர் லாக் சைல்ட் சேஃப்டி லாக்ஸ் டுவல் ஹேர்பேக் ஃபார் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் பேசஞ்சர் சைட் ரியர் வியூ மிரர் ரியர் சீட் பெல்ட்ஸ் வார்னிங் சைட் இம்பேக்ட் பீம்ஸ் ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம் டோர் ஓபன் வார்னிங் ஷோ சீன் MID அட்ஜஸ்டபிள் சீட் இன்ஜின் இம்மொபிலைசர் கிராஷ் சென்சார் சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க் இன்ஜின் செக் வார்னிங் எலக்ட்ரானிக் பிரேக்போர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ் ஆன்டி டெப்த் டிவைஸ் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் ப்ரீ டென்ஷனர் அண்ட் 4 mm சீட் பெல்ட் இம்பேக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் ரியர் பார்க்கிங் 4 sensors கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபார் கோ டிரைவர் ஹை மவுண்டர் ஸ்டாப் லேம்ப் பேனிக் பிரேக்கிங் சிக்னல் கோ பேசஞ்சர் ஹேர்பேக் டிஆக்டிவேஷன் ஸ்விட்ச் மைக்ரோ ஹைபிரிட் டெக்னாலஜி ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் LED டைல் லேம்ப்ஸ் ரியர் பம்பர் ரிஃப்ளெக்டர்ஸ் ரிவர்ஸ் LED லைட் டயர் பொசிஷன் டிஸ்பிளே எக்ஸ்டெண்டர் பவர் விண்டோஸ் ஆபரேஷன் ஸ்மார்ட் ஸ்டேரிங் சிஸ்டம் ஆஃப் கம்ஃபர்ட் நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோட்ஸ் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் லேண்ட் சேஞ்ச் இண்டிகேட்டர் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் அண்ட் இப்போ நம்ம W6 வேரியண்ட்ல கிடைக்கிற என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபியூச்சர் பார்க்கலாம் 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் FM ஸ்பீக்கர்ஸ் இன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அதாவது 4 speakers வித் 2 tweeters கிடைக்கும் இன்டிகிரேட்டட் 2D IN ஆடியோ USB அண்ட் ஆக்சிலரி இன்புட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டி மஹிந்திரா ப்ளூ சென்ஸ் ஆப் போன்ற என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபியூச்சர் இந்த W6 வேரியண்ட்டில் கிடைக்கும் அண்ட் இப்போ நம்ம XUV300 கலர் ஆப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம் இதுல 8 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்றாங்க மஹிந்திரா அது என்னன்னா பீரல் ஒயிட் ஆக்வாமெரின் ரெட் ரேஜ் சன்பர்ஸ்ட் ஆரஞ்ச் நெப்போலி பிளாக் டிசர்ட் சில்வர் டுவல் டோன் ரெட் ரேஜ் டுவல் டோன் ஆக்வாமெரின் ஓகே கைஸ் நாம இப்போ மஹிந்திரா XUV300 W6 டீசல் வேரியண்டோடைய ஃபுல் டீடைல் ரிவ்யூவும் பார்த்துட்டோம் அதுவும் இது BS6 நாம்ஸ் கொண்ட W6 டீசல் வேரியன்ட் இந்த ஃபுல் டீடைல் ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மஹிந்திரா கார்ஸ் உடைய டீடைல்ஸ் வேணும்னா நீங்க திருவண்ணாமலையில தான் இருக்கிறீங்க அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறியா உங்களுக்கு ஏதாச்சும் மஹிந்திரா கார்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்ல டெஸ்ட் டிரைவ் பார்க்கணும்னா இந்த ஜெயின் மஹிந்திரா கார் ஷோரூமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அகைன் மறுபடியும் இந்த மஹிந்திரா ஷோரூம் உடைய டீடைல்ஸ் டிஸ்பிளேல ஷோ ஆகும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும் அண்ட் அகைன் ஒரு ஸ்பெஷல் டைம் சொல்லிக்கிறேன் ஜெயின் மஹிந்திரா கார்ஸ்க்கும் அண்ட் மேனேஜர் அசின் பாசா சேருக்கும் ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்